வணக்கம், இது உங்களது நிலா டிஜிட்டல். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கம்பெனி ஸ்டாஃபுங்களோட நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்எக்ஸ் மூலம் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஒரு ஸ்கூல் நடத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது மூலமாகவும் நீங்கள் எடுக்கலாம். அப்படி டீச்சர்ஸ் மீட்டிங் எப்படி ஏற்பாடு பண்ணணும், ஒரு கம்பெனி மீட்டிங்கை எப்படி ஏற்பாடு பண்ணணும், வெப்எக்ஸில் எப்படி செட்டிங் பண்ணணுங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். கவனமாக கவனிங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி முடித்தவுடனே உங்களுக்கு அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் வெப்எக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. WEBEX அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே உங்களுக்கு இது போல் தான் ஓப்பன் ஆகும். இந்த பக்கம் வெப்எக்ஸ் அந்த அப்ளிகேஷனுடைய ஃபிகர் இருக்கும். இந்த பக்கம் இன்ஸ்டால் அந்த பச்சை கலரில் இருக்கு பாருங்கள், இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அந்த இன்ஸ்டால்ங்கிறத அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுத்த உடனே இப்படி இப்போ சைடில் பாருங்கள், அப்படியே பச்சை கலர் ரவுண்டாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்படி டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆகி முடித்த உடனே அது இன்ஸ்டாலிங் அப்ளிகேஷன் கேட்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டடுன்னு வருங்க. அடுத்தது அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆன வெப்எக்ஸ் அப்ளிகேஷனை நீங்கள் வெளியில் வந்து ஓப்பன் பண்ணணுங்க. ஓப்பன் பண்ணி முடித்தோடனே இப்படி தான் கேட்கும், அக்செப்ட் கொடுத்துருங்க. இதில் இதில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் அக்செப்ட் கொடுத்து முடித்த உடனே அந்த வெப்எக்ஸ் அப்ளிகேஷனுக்கு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் தேவைப்படுது. அதாவது நம்மளுடைய ஃபோர் கால்ஸ், ஃபைல்ஸு, ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குது. எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் அலோ கொடுத்து முடித்த உடனே உங்களுடைய வெப்எக்ஸ் அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். ஜாயின், சைன்இன், கீழே சைனப்னு இருக்கும். நீங்கள் சைனப் கொடுங்க. இங்கே சைனப் கொடுத்து நீங்கள் ஒரு யூசர் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ பாஸ்வேர்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, யூசர் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். கவனமாக கவனிங்க, அப்போ தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியும். கீழே சைன் அப்பு கொடுத்த உடனே குரோம் ப்ரௌசர் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்குவாங்க. இதில் ஓப்பன் பண்ணோடனே சைனப் ஃப்ரீ, இட்ஸ் குயிக்னு வரும். இதில் இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணோடனே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து முடிச்சோடனே இது போல் வரும், இந்தியா அப்படின்னு வரும். ஃபஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய நேம் கொடுத்துருங்க. செகண்ட் லாஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்கள் கிளாஸ் அண்ட் செக்ஷன் கொடுத்துருங்க. இல்லாட்டி உங்களுடைய நீங்கள் ஆசிரியராக இருந்தால் ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேரை கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது லாஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய சப்ஜெக்டை கொடுத்துக்கோங்க. இல்லை கம்பெனி அதிகாரியாக இருந்தால் மேலே உங்களுடைய நேம் கொடுத்து உங்களுடைய போஸ்டரை கீழே கொடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நிதானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுது. செக் யுவர் இன்பாக்ஸ் டு கெட் ஸ்டார்டட்னு வரும். உங்கள் மெயில் ஐடிக்கு இப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கும். உங்கள் மெயில் ஐடியை இப்போ ஓப்பன் பண்ணுங்கங்க. உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி முடித்த உடனே அதில் பாருங்கள், ஹாய் வினோத் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே வரும். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இது போல் உங்களுக்கு வரும். இப்போ பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணும்பொழுது ரெண்டு ஸ்மால் லெட்டர், ரெண்டு நம்பர், அடுத்தது அந்த அட்டு அப்படிங்கிற சிம்பிள் மாதிரி ஒன்று, அடுத்தது கேப்டல் லெட்டர், அப்புறம் நம்பர், இது போல் ஒரு 8 டிஜிட் வர மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துவாங்க. மேலே அதை கொடுத்து முடிச்சோடனே கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள், அதுலேயும் திரும்பி மேலே என்ன டைப் பண்ணீங்களோ கீழே அதையே டைப் பண்ணி கண்டினியூ கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்சோடனே இப்படி ப்ளூ கலராக மாறும், இதில் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடுச்சு. தப்புன்னு சொன்னால் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லும். அது நீங்கள் ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், சரிங்களா, அந்த அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அது போல் கொடுக்கணும். அது போல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகிடும். நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் போதும். இதை கண்டினியூ கொடுத்த உடனே உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடும். இப்படி தான் உங்கள் பேஜ் வரும். இப்போ நீங்கள் திரும்பியும் இதில் செக் பண்ணிக்குவோங்க. சைனப் கொடுத்து செக் பண்ணிக்குவோங்க. சைனப் கொடுங்க, அதை கொடுத்துருங்க. நீங்கள் சைன்இன்னும் பண்ணலாம், இருந்தாலும் கூட இதில் செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. அடுத்தது உங்கள் மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடியை அப்படியே என்டர் பண்ணி கீழே இங்கே சைனப் அப்படிங்கிறது பாருங்கள், அதை சைனப் கொடுத்துருங்க. உங்கள் மெயில் ஐடி கொடுத்த உடனே இப்படி ப்ளூ கலராக மாறும், அதில்
சைன் அப் அப்படின்னு கொடுத்துருங்க. வெல்கம் பேக் சைன் இன் அப்படின்னு கேட்கும், இதில் சைன் இன் கொடுத்துருங்க. மீண்டும் இப்படி உங்கள் மெயில் ஐடி கேட்கும், மெயில் ஐடிக்கு எடுத்து அதை கொடுத்து இதில் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. யூசர் ஐடியை என்டர் பண்ணி முடித்த உடனே கீழே பாஸ்வேர்டுன்னு கேட்க பாருங்களேன். இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, அந்த பாஸ்வேர்டை இதை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஷெடியூல்குள்ளே போயிடும். ஒரு சிலருக்கு பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கு நான் சொல்கிறேன், பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. இங்கே ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு பாருங்களேன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். முத மாதிரி அந்த இதில் மெசேஜில் எப்படி இருக்குன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அது கேட்குற அந்த ஐடியெலாம் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி புது பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இனிமேல் ஷெடியூல் எப்படி போடுறது, மாணவர்களுக்கு எப்படி லிங்க் அனுப்புறதுங்கிறது தான் சொல்லித்தரப்போகிறேன். கவனமாக கவனிங்க. உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் தோன்றும். இதில் இமெயில் ஐடி கேட்குது. இமெயில் ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. அங்கே மேலே இருக்குதில்ல, இப்படி மேலே நெக்ஸ்ட் கொடுத்து முடித்த உடனே இது போல் உங்கள் இமெயில் ஐடி இருக்கும். கீழே செலக்ட் த சைட் அப்படின்னு இருக்கும், அதுக்கும் கீழே மீட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த மீட்டிங்கிறத அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த உடனே அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். இங்கே மேலே யூசர் ஐடின்னு வந்துடும், பாஸ்வேர்டு கீழே கேட்குது. அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே நெக்ஸ்ட் கொடுத்துடணுங்க. மேலே நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இப்போ தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு கேட்குது. இதில் என்ன கேட்குதுன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் சைன்இன் கொடுத்துட்டு மீட்டிங்குள்ளே வரீங்களா, அல்லது ஒரே முறை கொடுத்துட்டு எப்பயுமே அது அந்த சைன்இன் லாக் அவுட் பண்ணாமல் அப்படியே இருக்கணுமான்னு கேட்குது. நீங்கள் உங்கள் செல்லுங்கிறதுனால நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, அதனால் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்து முடித்த உடனே உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் இப்படி தான் ஓப்பன் ஆகுங்க. இதில் ஜாயின் மீட்டிங், ஸ்டார்ட் மீட்டிங்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் மீட்டிங் கொடுங்க. ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்த உடனே இப்படி தான் உங்கள் வீடியோ ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே ரெட் கலரில் இருக்கிற வீடியோ சிம்பிள், ஆடியோ சிம்பிளை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். இது போல் வச்சுக்கணும், ஆனில் வச்சுக்கணும். ஆனில் வச்சுட்ட உடனே உங்கள் வீடியோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் மாணவர்களுக்கு இல்லை உங்கள் கம்பெனி ஸ்டாஃபுக்கு நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும், லிங்க் அனுப்பணும். அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மூணு புள்ளி இருக்குது பாருங்கள், அந்த மூணு புள்ளியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்தோடனே இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் இன்ஃபோ அப்படின்னு கீழே இருக்குது பாருங்கள், இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ் கார்னரில் மேலே ஷேர் லிங்க் ஒன்று காட்டுது பாருங்கள், அந்த ஷேர் லிங்கை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எது மூலமாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, இதில் உங்கள் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்படி தான் உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே வரும். நீங்கள் உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்கும், இல்லை உங்கள் கம்பெனி ஸ்டாஃப்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை அப்படியே செலக்ட் பண்ணி அதில் மெசேஜ் சென்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி தான் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனவுடனே நீங்கள் சென்ட் கொடுங்க. இது மாதிரி லிங்க் போயிடும். உங்கள் மாணவர்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு மீட்டிங்குள்ளே வர வேண்டிதான். இந்த மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் மீண்டும் நீங்கள் உங்களுடைய வீடியோக்குள்ளே வந்துடுங்க. இப்போ நீங்கள் எப்படி ஷெடியூல் போட்டு மாணவர்களுக்கு லிங்க் அனுப்பணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் மீட்டிங் ரெடி ஆகிட்டீங்க. உங்கள் மாணவர்களோ உங்கள் கம்பெனி ஸ்டாஃபோ எப்படி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி அதில் போய் அவங்க பேரை கிளாஸை செட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டு வீடியோ இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை உங்கள் ஸ்டூடெண்ட்க்கு அனுப்பி கிளியர் பண்ணுங்கள். உங்கள் மாணவர்கள் பெயரோ கம்பெனி ஸ்டாஃப் பெயரோ இதில் செட்டிங்ஸில் போய் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிளாஸ்க்குள்ளே வராங்களா இல்லையா ப்ரெசண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரெட் கலரில் ஒரு இண்டு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த இண்டு சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லீவ் மீட்டிங் வரும். லீவ் மீட்டிங் கொடுத்துட்டுனா அந்த மீட்டிங் கேன்சல் ஆகிடும். அடுத்தது எப்படி ஷெடியூல் போடணும், நீங்கள் எப்படி பாஸ்வேர்டை மறந்துட்டா திருப்பி பாஸ்வேர்டை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு வீடியோவோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விரைவில் நான் கொடுக்க போகிறேன், அதையும் பாருங்கள். டவுட் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விரைவில் சந்திப்போம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை
கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நான் அப்டேட் பண்ணுற முக்கியமான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது ஆதி நீலா டிஜிட்டல். நன்றி, வணக்கம்.